நான் கேட்டு உங்களை பார்க்கணும்னு வந்துச்சுமா, அந்த குழந்தைய நம்ம சுதா தூக்கிட்டு மாடி கோடிடுச்சுமா. ஐயோ யார் குழந்தை? நம்ம குழந்தை. நல்ல நேரத்துல வந்து எனக்கு குழந்தை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் பரிகாரம் தேடுத்தா வந்திருக்கேன். இந்த பொண்ணுதாமா உங்ககிட்ட வேலை கேட்டு வந்தது. இத பாருமா, என் தங்கச்சி சுதாவுக்கு கொஞ்சம் சரியில்லை, நீ தப்பா நினைக்காத. பாரு, முதல்ல அவளுக்கு காஃபி டிஃபன் எல்லாம் கொடு. சரிம்மா, அப்புறம் பேசிக்கிறேன். வாமா, என்ன பாக்குற? வா. எல்லாத்தையும் விவரமா சொல்லுமா. எந்த ஊரு, அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க, இந்த குழந்தையோட தகப்பனார் எங்க இருக்காரு, என்ன பேரு, என்ன செய்யறாரு? சொல்றேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி பரிகாரம் தேடணும் தான் உங்களை தேடி வந்தேன். கிடைச்சிட்டீங்க. நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க தான் எனக்கு நியாயம் சொல்லணும். என் சொந்த ஊரு. நான் சாப்பிட மாட்டேன், போ. ஏதோ பேசுற எல்லாம் மூஞ்சிலே கொட்டிடுறேன். சுதா, சாப்பிடுமா? நீ சாப்பிடலனா உன் உடம்பு சரியில்லாம போயிடும். கண்ணுல சாப்பிடுறாஜா. இந்த ரசம் எல்லாம் கலந்துட்டுமா உன் மண்டையில கொட்டுற. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சாப்பிடு கண்ணா, பிளீஸ் ராஜா. கொஞ்சோண்டு இருவோண்டு சாப்பிடுமா? என்ன பாக்குற? உன் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி பரிகாரம் தேடுறதுக்கு நீ என் வீட்டுக்கு வந்திருக்க. என் கஷ்டத்தை எல்லாம் நான் யார் வீட்டுக்கு போய் சொல்லிக்குவேன்? அவ என் தங்க சுதா. கொஞ்ச நாள் முன்னாலதான் அவளுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவ மேல பரிதாபப்பட்டு அந்த பையன் அவளை கட்டிட்டு. அவன் அவளுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி உழைக்கிறாமா. காலையில இருந்து அவளுக்கு பல்ல தேய்ச்சி சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்து அவ கிட்ட அவன் படுற அந்த பாடுகளை தெய்வம் கூட இப்படிதான் பொறுத்துக்குதோ? ஏன்பா, இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோமான்னு கேட்டா, இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் போதுங்க, இவ என் மனைவி, இவளுக்கு செய்ய வேண்டியது என் கடமைன்னு அப்படிலாம் சொல்றம்மா. என்னைக்காவது அவன் நல்லா ஆயிடுவாங்கிற நம்பிக்கையில அந்த பையன் தண்ணியே பொண்டாட்டிக்கிட்டேந்து ஒரு சுகம் அவனுக்கு கிடையாது. ஆனாலும் அவன் மேல உயிரியே வச்சிருக்கான். இந்த மாதிரி மாப்பிள்ள உலகத்துல யாருக்குமே கிடைக்காதுமா. கிடைக்காது. அந்த பையனோட தலையெழுத்து. அவனுக்கு பொண்டாட்டியா வாழவாவது அந்த கடவுள் அவளை சரியா கேட்டா போறோம்னு வேண்டாத நாளே கிடையாது. இந்த பாரு, அவளை பார்த்துக்கத்தான் எங்களுக்கு ஒரு ஆள் வேணும். நீ ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. அம்மா, நான் ஒரு அநாத நாதியத்தவ. உங்க தங்கச்சியை நான் கவனிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தீங்கன்னா நானும் என் குழந்தையும் பொழைச்சுக்குவோம். சார், நீ ஒழுங்கா இருந்தேன்னா நானும் உன்னை நல்லா கவனிச்சுக்குவேன். சரிம்மா. குழந்தை எடுத்துக்கேன்.